அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுபானுதானுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை நமது வாழ்விலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் என்ன விடயங்களை விட்டும் அவ்வொருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் இன்னொரு மனிதனுடன் மனிதனின் பக்கம் தேவையுள்ள ஆக்கி வைத்திருக்கிறார் உலகத்திலே மனிதர்கள் சுபீட்சமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொண்டு ஒருவருடன் தொடர்பு வைத்து கொண்டுதான் வாழ வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு தனித்தனித்த தனித்தனியாக அவருடைய தேவைகளை அவர்கள் மாத்திரம் பூர்த்தி செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்க்கையை கணிக்க முடியாது உலகத்திலே வலிமை மிக்கவர்கள் சக்தியுள்ளவர்கள் பலவீனர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வசதி படைத்தவர்கள் வசதியற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே பிரச்சனைகள் சோதனைகள் வருவதற்கான அடிப்படையான காரணமாக இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நட்பை பேடாமல் ஒருவருக்கொருவர் ஒரு பிரச்சனை பட்டுக் கொள்வதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது தமக் தாம் தன்னுடைய வேலை முடிந்துவிட்டால் காரியம் முடிந்துவிட்டது என்று இருந்து விடாமல் மற்றவர்களுக்கும் நமது சொத்திலே அல்லாஹ் முத்தாலா பங்கு வைத்திருக்கிறான் நமக்கு நாம் மற்றவர்களுக்கும் உரிமைகளை கொடுக்க இருக்கிறது என்று யார் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அந்த நேரத்திலே தான் இந்த உலகத்திலே பிரச்சினைகள் தலையெடுக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே ஒரு முமியான அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால் உலகத்திலே ஒரு ஆடை கிழிந்த ஒரு மனிதனை கண்டால் மற்றவர்களுடைய உணவை பார்த்து இயங்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டால் இவருடைய உள்ளம் கவலைப்பட வேண்டும் இரக்க மனப்பான்மை இவருக்கு பொங்கி வர வேண்டும் இந்த நேரத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு இவருடைய உள்ளத்திலே வர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே ஈமானிய உணர்வு இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ சுபஹுத்தாலா எப்பொழுது இந்த நலவை இந்த உலகத்திலே படைத்தானோ அப்பொழுது இந்த நலவுக்கென்று சில மனிதர்களையும் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறார் அந்த மனிதர்களுக்கெல்லாம் நல்ல காரியங்களை செய்வதிலே விருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் அவர்களுக்கு அளவு காரிய நல்ல காரியங்கள் செய்வது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்று சொன்னால் அவர்களுக்கு உள்ளத்துக்கு அது மிகவும் பிடித்தமான ஒரு விடயமாக அல்லாஹ் சுபஹாரத்தில் ஆக்கி வைத்திருக்கிறார் எப்ப எப்படி தண்ணீரை வறண்ட பூமியை நோக்கி தண்ணீர் செல்லுமோ அதை போன்று தேவையுள்ளவர்களின் பக்கம் இவருடைய உள்ளங்கள் செல்லக்கூடியவைகளாக சிலருடைய உள்ளங்களை அல்லாஹ சுபஹான ஆக்கி வைத்திருக்கிறார் எனவே யாருக்கு அல்லாஹு சுபஹானகூத்தால் நலவை நாடுகிறானோ எந்த மனிதனுக்கு நன்மையை அல்லாஹத்தாலா கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவரின் பக்கம்தான் மக்கள் தேவைகளை கொண்டு வருவார்கள் யாரின் பக்கம் தேவைகள் அதிகமாக மக்கள் கொண்டு வருகிறார்களோ அவர் சந்தோஷப்பட வேண்டும் அல்லாஹ் எனக்கு நலவை நாடி இருக்கிறான் மாற்றமாக அவர் முணுமுழுக்க கூடாது என்னை விட்டால் இவர்கள் கால் கிடைக்கவில்லையா எப்பொழுது பார்த்தாலும் என்னை நோக்கித்தான் வருகிறார்கள் என்பதாக இவர் முழு கூடாது ஏன் அது அல்லாஹ் சுபகான முத்தால் தமக்கு தந்த ஒரு நலவு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு அல்லாஹ்வுடைய நியமத் அருள் அதிகமாக வருகிறதோ அந்த மனிதனிடத்திலே தான் மக்கள் அதிகமாக வருவார்கள் மக்கள் அவர் அவர்களிடத்திலே தான் அதிகமாக வருவார்கள் எந்த மனிதன் இப்படி மக்கள் வரக்கூடிய நேரத்திலே அதற்குரிய கடமைகளை செய்கிறாரோ அல்லாஹ் அல்லாஹ சுபஹானு தாலாவுக்கு அவர் நன்றி செலுத்தியவராக கணிக்கப்படுகிறார் அவருடைய சொத்திலே அல்லாஹ சுபஹானு தலா வரக்கத்தை உண்டாக்குகிறான் யார் அவ்வாறு இல்லாமல் உதவி செய்யாமல் ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அனைத்தையும் சுருட்டி சுருட்டி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய கோபம் தான் வந்து சேரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வருகிறது அல்லாஹு சில மக்களுக்கு அருட்கொடைகளை வழங்குகின்றார் எதற்காக வேண்டி என்றால் தனது அடியார்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் பயன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு காலம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த அடியாளர்களுக்கு ஏனையோ மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருப்பார்களோ அது வரைக்கும் அந்த அருண்களை அந்த மனிதருடன் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறார் எப்பொழுது அவர் உதவி செய்வதை விட்டு ஒதுக்கிக் கொள்கிறாரோ அப்பொழுது அல்லாஹ் சுபான உத்தாலா அந்த அருளை பறித்தெடுத்து மற்றவர்களுக்கு அதனை கொடுத்து விடுகிறார் இம் அப்பாஸ் ரஜினிகிறார் என்ற சுசல்ல கூறியதாக எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுபான உத்தலா அருட்கொடைகளை வழங்கி அவர் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லையோ அல்லாஹ் அல்லாஹு அந்த அருட்கொலை அவரை விட்டு அகற்றி விடுகிறார் என்பதாக செல்ல கூறுகிறார்கள் எனவே மக்கள் ஒருவருக்கொருவர் மூமின்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும் ஏனைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் தனது அடிப்படை காரியமாக ஆக்கி வைத்திருக்கிறது அடிப்படை கடமையில் ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறது எனவேதான் சஹிஹான ஹதீசரை வருகிறது ஹசூசல்ல சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே யார் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை குறைத்து விடுகிறாரோ ஒரு பூமிக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறைத்து விடுகிறாரோ அல்லாஹு சுபஹானஹுத்தாலா மறுமை நாளையில் அவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தை குறைத்து விடுகிறார் அல்லாஹு சுபஹானஹுத்தாலா இந்த உலகத்திலே ஒரு அடியான் தனது அடியானுக்கு தனது சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலாவும் அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னார்கள் புகாரி முஸ்லிமே வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே ரசூஸ் அல்லாஹ் வலிசம் சொல்கிறார்கள் முஸ்லிமான ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரராக இருக்கிறார் அவருக்கு எந்த விதமான அநியாயமும் செய்ய மாட்டார் அவரை விட்டுக் கொடுக்கவும் மாட்டார் எந்த ஒரு மனிதன் தனது சகோதருடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாவும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் யார் ஒரு முஸ்லீமை விட்டும் ஒரு முஸ்லீமை விட்டும் அவனுடைய துன்பத்தை துடைத்து விடுகிறாரோ முஸ்லிமுடைய துன்பத்தை யார் துடைத்து விடுகிறாரோ மறுமை நாளையிலே அவருடைய துன்பத்தை துடைத்து விடுகிறான் ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு மனிதனுடைய குறையை இந்த உலகத்திலே மறைக்கிறாரோ சத்தரவள் கையாமா வறுமை நாளையிலே அவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான் என்பதாக ரசூசல்ல திட்டத்திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த இரண்டு ஹதீஸிலும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இருக்கிறது என்ன விடயம் என்று சொன்னால் ஆரம்ப ஹதீஸிலே ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் யார் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய துயரை துடைப்பதற்காக பாடுகிற படுகிறாரோ அதாவது குறைப்பதற்காக முழு துயரத்தையும் நீக்க முடியாவிட்டாலும் அதனை குறைப்பதற்காக ஏதாவது முயற்சி செய்தால் அல்லாவும் கியாமத்தினால் அவருடைய குறையை அவருக்குரிய பிரச்சனையை அல்லாஹ் குறைப்பான் யாரு முழுமையாக அவருடைய துயரை துடைத்து விடுகிறாரோ மறுமையினால் அல்லாவும் முழுமையாக அவருடைய குறையை அல்லாஹ் மாரமுத்தாலா துன்பத்தை போக்கி விடுகிறான் எனவே எப்படியெல்லாம் நமக்கு மற்ற மனிதருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்திலே தான் அல்லாவும் நம்மை மறுமை நாளைகளை கவனிப்பான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது முழுமையாக ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியும் என்றால் நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் அல்லாவும் முழுமையாக நமது கஷ்டங்களை தீர்த்து விடுவான் யாருக்காவது அவ்வாறு முடியாவிட்டால் ஒரு பகுதியைத்தான் நம்மால் தீர்க்க முடியும் என்று சொன்னால் அதனை நாம் செய்யும் பொழுது மறுமை நாளையை அல்லாஹ் அனுகுத்தாலும் அதனை போன்று நம்முடன் நடந்து கொள்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது அடுத்தது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு தெரியும் மறுமை நாள் என்பது ஒரு சாதாரண ஒரு நாள் அல்ல சாதாரண ஒரு நாள் அல்ல அல்லாஹு சொல்கிறான் மிகவும் கடுமையானது என்பது மிக கடுமையான ஒரு நாள் அல்லாவை நிராகரிப்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண நாள் அல்ல என்பதாக தாலா சொல்கிறான் அப்படியான அந்த நாளையிலே யாருக்கு அல்லாவுடைய உதவி தாலா இலகுபடுத்தி தர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே யாருக்காவது கஷ்டம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதனை இலகுபடுத்தி கொடுக்க வேண்டும் யாராவது நமக்கு கடன் தர வேண்டி தர வேண்டி இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு தர முடியாவிட்டால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதனை பிற்படுத்த வேண்டும் காலதாமதப்படுத்த வேண்டும் அல்லது அதனை தள்ளுபடி செய்து விட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுபஹான அல்லாஹுபானகுத்தால் நமது கஷ்டங்களை போக்கி விடுகிறார் என்பதாக ரசூசல் அல்லாஹு அறிவசல் அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல யார் அவ்வாறு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இன்னும் காலக்கெடு கொடுக்கிறாரோ காலக்கெடுவை அதிக அதிகரித்து அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கிறாரோ கியாம அல்லாஹு அல்லாஹோ அனகு தாலா அவனுடைய நிழலை தவிர எந்த நிழலுவை இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் தனது நிழலில் அவருக்கு நிழல் கொடுக்கிறார் என்பதாக ஹதீஸ் சுசல் அல்லாஹர் சொன்னார்கள் எனவே அன்பார் இந்த சகோதரிகளே இதுபோன்ற உதவிகளை ஒரு மூமி இன்னொரு மூமிலுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் தான் நவியவர்கள் பூமிகளை ஒப்பிடக்கூடிய நேரத்திலே அவர்களை ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பிட்டார்கள் கட்டிடத்துக்கு ஒப்பிட்டார்கள் எந்த அளவுக்கு அந்த கட்டிடத்திலே உள்ள கற்கள் சேர்ந்து இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த கட்டிடம் மிகவும் பலம் உள்ளதாக இருக்கும் என்பதை என்ற அடிப்படையில் செல்லா என்று சொன்னார்கள் உலகத்திலே அல்லாவுக்கு அவருடைய படைப்புக்கு படைப்பினங்களில் மிகவும் விருப்பமானவர்கள் உலகத்திலே யார் மனிதர்களுக்கு மிகப் பிரயோசனம் உள்ளவர்களாக பயனுள்ளவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் தான் அல்லாவுக்கு அவனுடைய அடியார்களில் மிக விருப்பமானவர்கள் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நமது மோசமான மரணம் நமக்கு நமக்கு வரக்கூடிய மோசமான மரணங்களை விட்டும் நம்மை காட்பதற்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முசைபத் என்ன என்று சொன்னால் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நமக்கு சக்தி இருந்தும் அதனை செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரும் ஒரு முசைபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நமக்கு அல்லாஹ் சுபால மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தால் அதை நாம் பாலாக்கிவிடக்கூடாது அதனை வீணடித்து விடக்கூடாது மாற்றமாக அதனை நல்ல முறையை நாம் பயன்படுத்தக்கூடிய இருக்க வேண்டும் அரீரதி அல்லா சொல்கிறார்கள் மனிதர்களில் எவ்வளவோ அதிகமானவர்கள் நல்ல காரியங்களை விட்டும் அவர்கள் கவனகீனமாக இருக்கிறார்கள் நான் ஒரு மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் அவருக்கு நலவு வருகிறது ஒரு சகோதரர் அவரை தேடி அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வருகிறார் ஆனால் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்காமல் அவர் பின்வாங்குவது நான் இந்த நலவாட காரியம் செய்வதற்கு தகுதியற்றவன் என்று அவரே அவருக்கு சாட்சியம் கூறிக்கொள்கின்றார் நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுமானத்தால் அவருடைய சொர்க்கத்தையோ நரகத்தையோ எதிர்பாரா எதிர்பார்க்காமல் இருந்தாலும் கூட நாம் சொர்க்கத்தை எதிர்பார்த்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறவே பெறக்கூ அந்த ஒரு எண்ணம் இல்லாவிட்டால் கூட உலகத்திலே ஒரு நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்றால் நாம் இந்த நற்காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும் என்பதை அலிலதிகள் தாகூர் சொல்கிறார்கள் இதனை கேட்டு ஒரு மனிதர் கேட்கிறார் அமீர் அவர்களே இவ்வாறு நபி அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு ஆம் அவ்வாறு சொல்வதை கேட்டிருக்கிறேன் இதைவிட அதிகமானதை சொல்வதையும் நான் கேட்டிருக்கிறேன் எந்தளவுக்கு என்று சொன்னால் ஒரு முறை ரசூசல் அல்லாஹூ அலிசல் கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள் கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள் அப்பொழுது அந்த கைதிகளிலே ஒரு ஒரு பெண்மணி இருந்தார் ஒரு அழகிய பெண்மணி இருந்தார் அந்த பெண்மணி ரசூல் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் முகமதே எல்லோரும் அழிந்து விட்டார்கள் எனது பெற்றோர்கள் அழிந்து விட்டார்கள் ஆனால் எனது தந்தை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால் மிக பெரும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர் யார் அவரிடத்தில் வந்தாலும் அவரை திருப்பி வெறுங்கையுடன் கையுடன் திருப்பி அனுப்பக்கூடியவராக இருக்கவில்லை அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் எனவே எம் எம்மை நீங்கள் கேவலப்படுத்திவிட வேண்டாம் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள் அந்த பெண்மணிதான் அரபு உலகத்திலே மிகவும் புறபல்யமான கொடைவளனாகிய தாய் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய மகள் அந்த தாய் என்பவர் கொடை கொடைக்கு மிகவும் பிரபல்யமான ஒருவராக இருந்தார் ரசூசல்லு அவர்கள் அந்த பெண்மணி இவ்வாறு சொன்னதும் சொன்னார்கள் இந்த பெண் இந்த பெண் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விசுவாசியிடம் ஒரு மூமியில் இருக்கக்கூடிய பண்பாக இருக்கிறது எனவே இந்த பெண்ணை விட்டுவிடுங்கள் இந்த பெண்ணை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த பெண்ணுடைய தந்தை நட்காரியங்களை விரும்பக்கூடியவராக இருந்தார் என்பதாக ஹசூசல்லாஹு வாலிஸ் அவர்கள் சாட்சி கூறினார்கள் எனவே காஃபிராக இருந்த ஒரு மனிதரை கூட நபிசல்லாஹு வாலிஸ் அவர்கள் நட்பண்புகள் உடையவர் என்பதற்காக வேண்டி அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நட்பண்பு என்பது நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு என்பது இஸ்லாத்திலே மிகவும் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு க நல்லவளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளை இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விடயம் என்பது ஒரு வெறுமனை பணத்தை கொடுப்பதோ அல்லது உணவை கொடுப்பது மாத்திரமல்ல மாற்றமாக பல விதத்திலே அது அமைந்திருக்கின்றன ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதும் அதுவும் இது நாம் செய்யக்கூடிய ஒரு சமூக சேவைதான் அதே போல அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவை புகட்டுவது இதுவும் நாம் செய்யக்கூடிய உதவிதான் ஒரு மனிதனுடைய கடனை போக்குவதற்காக நாம் உதவி செய்தல் முடியாத ஒருவருக்கு உதவி செய்தல் அதே போல வழி தெரியாமல் தட்டு தடுமாறக்கூடியவர்களுக்கு வழியை காட்டி கொடுத்தல் ஒரு மனிதனுடைய கவலையை போக்குவதற்காக ஆறுதல் வார்த்தைகளை நாம் கூடுதல் ஒரு அனாதையை பொறுப்படுத்தல் ஒரு விதவைக்கு நாம் உதவி செய்தல் இப்படி பல பல விடயங்களை நாம் அடுக்கி கொண்டே செல்லலாம் எனவே உலகத்திலே உள்ள என்ன ஒரு ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய காரியமாக ஒருவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய எந்த விதத்தில் அமைந்த காரியமாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் இஸ்லாம் வரவேற்கக்கூடிய இஸ்லாம் ஆர்வப்படுத்தக்கூடிய சமூக சேவையாகத்தான் அறிவிக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய சகோதரர் ஒருவருடைய முகத்திலே செய்வதும் அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் சிரிப்பது கூட அது சதக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நற்காரியங்களை ஒரு மனிதருக்கு ஏவுவது இஸ்லாத்தில் உள்ள நற்காரியங்களை ஒரு மனிதருக்கு நீங்கள் ஏவுவதும் அதுவும் சதக்காதான் பாவமான காரியங்கள் ஒரு மனிதர் ஈடுபடுகிறார் இது பாவமான காரியம் அப்பா செய்யாத என்று நாம் சொல்லுவதும் அதுவும் சொதக்காவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதர் வழி தவறி செல்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு நேரான வழியை காட்டுவது பாதையிலே கிடக்கக்கூடிய கல்முல் போன்றவற்றை அகற்றி மற்றவர்களுக்கு உதவி செய்வது இவைகள் அனைத்துமே சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பாத்திரத்திலிருந்து இன்னொருவருடைய பாத்திரத்துக்கு தண்ணீரை நீங்கள் விரைத்து விடுவது கூட சதகாவான காரியம் என்று ஒரு சிறு சிறு விடயங்களை கூட இஸ்லாத்திலே உள்ள தர்மமான காரியம் என்பதாக ரசூசல்லா அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இந்த சதத்தா என்று சொல்லக்கூடிய இந்த தர்மம் அல்லாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது குடும்ப உறவுகளை நாம் சேர்ந்து நடக்கக்கூடிய காரியம் நமது வாழ்விலே அதிகரிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் வெறுமனே பணத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடாது உலகத்திலே பணத்தை பார்த்தோ அல்லது பதவிகளை பார்த்தோ நாம் பொ பொறாமைப்படக்கூடாது மாற்றமாக ஒரு மனிதர் பணத்தை வைத்து மாற்றுகிறார் ஒரு மனிதர் பதவியை வைத்து நட்காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் இவரை பார்த்துதான் இஸ்லாம் புறாமைப்படுமாறு சொல்லியிருக்கிறது மாற்றமாக வெறும் பணத்தை பார்த்து எண்ணிக்கையை பார்த்து யாரையும் பொறாமைப்படுமாறு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவில்லை எனவே இந்த நட்காரியங்களை செய்வதன் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை நாம் வாங்கிக் கொள்கிறோம் மக்களுடைய உள்ளங்களை நமக்கு நாம் வாங்கிக் கொள்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதற்கு மாற்றமாக யார் கருவித்தர முடியவதாக கஞ்சத்தல முடியவராக இருக்கிறார்களோ இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் முகத்தை சுருக்கிய நிலமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பணம் இருந்தாலும் உலகத்திலே ஏழைகளை போன்றுதான் வாழ்வார்கள் ஆனால் நாளையிலே பணக்காரருடைய விசாரணையாக விசாரணை செய்யப்படுவார்கள் கருமிகளாக இந்த உலகத்திலே கஞ்சத்தனத்துடன் பழத்தை பேய்த்து சுருட்டி சுருட்டி வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் உலகத்திலே ஏழ்மையுடன் அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் நாளையிலே எப்படி பணக்காரர்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படுமோ அவ்வாறு கேள்வி கேட்கப்படுவார்கள் எனவே உலகத்திலும் நிம்மதி கிடையாது மறுமையிலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது என்பதை நாம் பொருந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹூ சுபஹானூத்தாளா படத்தை வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானோ அவர்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு அதனை சேர்த்து வைக்காமல் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் செலவழிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழப் போவதில்லை இந்த உலகத்தை உலகத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள் ஒருவருக்கு வந்து இன்னொருவருக்கு வராது என்று இல்லை இருக்கக்கூடிய காலங்களிலே நாம் செலவழித்தால் இல்லாத காலங்களில் அல்லாஹுபான் நம்மை கவனித்துக் கொள்வார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் இன்று தனிமனித ரீதியிலும் சமூக ரீதியிலும் பின் பின்னடைந்திருப்பதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றுதான் இந்த சகோதரத்துவ மனப்பாங்கு இல்லாமல் சென்றுவிட்டது ஒவ்வொருவரும் தனது வேலைகளை கவனித்துக் கொண்டு மற்றவர்களை பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் ஒரு பின்னடைவாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமன்றி ஒரு சில மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உதவி செய்யவும் மாட்டார்கள் மாற்றமாக இந்த கஷ்டத்திலே உழலக்கூடியவர்கள் துன்பத்திலே உழலக்கூடியவர்களை ஒரு ஏழளப் பார்வையினர் பார்க்கக்கூடிய கல் நெஞ்சக்காரர்களும் நமது சமுதாயத்திலே இல்லாமல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரில் இப்படியான மக்கள் ஏ ஏழ்மையிலே இருக்கக்கூடிய மக்கள் துன்பத்திலே உழலக்கூடிய மக்களை பார்த்து இந்த ஏழள பார்வையை பார்க்கிறார்கள் இவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது ஒரே மாதிரி இருக்க மாட்டாது நமக்கும் இப்படியான ஒரு காலம் வரும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது உலகத்திலே எத்தனையோ கண்ணியவான்களை அல்லாஹ் சும ஆடவுத்தால் இழிவார்களாக மாற்றி காட்டி இருக்கிறார் பணக்காரர்களை ஏழ்மையாளர்களாக மாட்டி இருக்கிறார் எத்தனையோ மக்களுடைய சோலையாக இருந்த அல்லாஹ் நரகமாக இந்த உலகத்திலே மாற்றி என்பது கண் முன்னால் காட்டி கொண்டிருப்பதை நாம் விடக்கூடாது அல்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த அடிப்படையிலே தான் இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் கூட எத்தனையோ நாடுகளுக்கு தனது உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே பல நாடுகளிலே உள்ள கஷ்டங்களை தீர்ப்பதற்காக இந்த நாட்டிலே உள்ள மக்களும் இந்த அரசாங்கமும் பலவிதமான உதவிகளை அவர்கள் அள்ளி விளைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுமஹானு தஆலா அவர்களுக்கு மேலும் மேலும் வாரி வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே யார் இந்த உலகத்திலே கொஞ்சம் கொடுத்தாலும் மறுமை நாளையிலே அல்லாஹ அதனை பண்படங்காக ஆக்கி தருவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே செலவழிப்பது என்பது ஒரு சாதாரண விடயமாக ஆகிவிடும் இந்த உலகத்திலே நாம் கொடுக்கக்கூடியவைகள் எல்லாம் அல்லாவுக்கு கடன் கொடுக்கிறோம் என்ற எண்ணத்திலே நாம் கொடுத்தால் அவைகள் மறுமை நாளில் அல்லஹ சுபானா பல இரட்டிப்பாக்கி பல மடங்காக்கி அதனை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹு அதனை சொல்லும் பொழுது சொல்கிறான் இரவிலும் தமது சொத்துக்களை அல்லாவுடைய பாதையில் செலவழிக்க கூடியவர்கள் சிறன் வாலானியத்தன் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்கள் பலகும் அஜுருகும் அவர்களுக்கு அல்லாஹிடத்திலே கூடி இருக்கிறது அழகின் மறுமையினாலையில் அவர்களுக்கு எந்த விதமான பயமோ கவலையோ இரு இருக்க மாட்டாது என்பதை அல்லாஹ் என்பதாக அல்லாஹு சொல்கிறான் பன்வித் இஸ்லாமிய சகோழலை அடுத்ததாக நாம் இப்படியான சமூக சேவைகள் செய்யக்கூடிய நேரத்திலே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் நாம் உதவி செய்கிறோமோ அவர்களுடைய மரியாதைக்கு எந்த விதமான குறைகளும் ஏற்படாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் உதவி செய்யக்கூடிய நேரத்திலே வேண்டாம் வெறுப்பாக நாம் உதவி செய்யக்கூடாது எப்படியாவது இவர்களை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உதவி செய்யக்கூடாது மாற்றமாக நாம் எப்படி உதவி செய்ய வேண்டும் சிரித்த முகத்துடன் விரும்பிய பூரண மன திருப்தியுடன் நாம் உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய உதவிகளை பகிரங்கப்படுத்தி தெரியக்கூடாது மறைவான முறையில் யாருக்கும் தெரியாமல் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடி ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை நாம் கவனத்திலே கொண்டு நாம் ரகசியமான முறையிலே எந்த அளவுக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் உதவி செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல விட ஒரு படி ஒடி ஒரு படித்தரம் நாம் மேலே செல்வதாக இருந்தால் நாம் உதவி செய்யக்கூடிய நேரத்திலே இது நாம் இன்னொருவருக்கு உதவி செய்கிறோம் என்ற எண்ணத்திலே நாம் செய்யாமல் இது நமது கடமை என்ற எண்ணத்திலே நாம் செய்ய வேண்டும் இது நமது கடமை என்ற எண்ணத்திலே நாம் செய்வோம் செய்வோமையானால் அல்லாவிடத்தில் அதுக்கு மிக அதிகமான கூலிகள் இருக்கின்றனர் இதனை தான் அல்லாஹ் நட்பண்புகளிலே சொல்லும் அவர்கள் உதவி செய்தால் எப்படி உதவி செய்வார்கள் தெரியுமா லா எந்த நன்றியையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் எந்த நன்றியையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஒரு அறிஞரிடத்திலே ஒரு நல்ல ஒரு பதவி இருக்க பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனித ஒரு மனிதர் வந்து அவரிடத்திலே ஒரு உதவி செய்யுமாறு கேட்கிறார் ஒரு சிபாரிசு செய்யுமாறு அவரிடத்திலே வருகிறார் வந்து கேட்டவுடன் அவர் சிபாரிசு செய்து அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்படி நிறைவேற்றி கொடுத்தவுடன் அந்த மனிதர் அவருக்கு நன்றி செலுத்துகிறார் நீங்கள் செய்த உதவிக்கு மிக பெரும் நன்றிகள் என்பதாக அவர் உதவி செய்து அவர் நன்றி செலுத்திய பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் எதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தி சொல்கிறீர்கள் எதற்காக வேண்டி எங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள் எவ்வாறு பணத்திற்கு ஜக்காத்திருப்பதாக நாங்கள் கருகிறோமோ அதே போன்று நமது பதவிகளுக்கும் இருப்பதாக நாம் கருகிறோம் அந்த ஜக்காத்திலே ஒரு பகுதியைத்தான் இந்த சிபாரிசு என்ற பெயரிலே நாம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த மனிதர் சொல்கிறார் எனது அன்புக்குரிய சோதரை நாம் செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் அது நமது கடமை என்று நாம் நமது நமது கடமை என்று நாம் புரிந்து செய்தால் சொல்லிக்காட்டக்கூடிய அந்த பண்பு நமது மக்கள் நமது உள்ளத்திலே நமது வாழ்க்கையிலே அது வரமாட்டாது அப்படி நாம் சொல்லி காட்டுவதற்காக செய்வதாக இருந்தால் செய்யாமல் இருப்பதே மேலாக இருக்கும் செய்யாமல் இருப்பதே மேலாக இருக்கும் ஏன் நாம் செய்வதில் எந்தவிதமான புண்ணியமும் இல்லை அல்லாஹு தஆலா அதனுடைய கூடிகளை அடித்து விடுவான் என்பதாக குருவானு தெளிவாக சொல்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹுக்காக வேண்டிய ஹலாசுடன் மற்ற மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகளை கடமை என்ற ரீதியிலே செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்லுபன் அல்லாஹு சுபான ஆக்கியவராக அலமதுல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வரூ